ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் யூடியூப் சேனல். செய்தி வாசிப்பாளர் பயிற்சி கிட்டத்தட்ட ஒரு 7 எபிசோடு கொடுத்தாச்சு. ஸோ செய்தி வாசிப்பாளர் பயிற்சி முடிஞ்சு நீங்கள் இன்டர்வியூ எப்படி போகணும், ட்ரெஸ்ஸிங் எப்படி போடணும், மேக்கப் எப்படி பண்ணிட்டு போகணும், இது எல்லாமே வந்து கொடுத்து முடிச்சாச்சு. ஓகே, ஸோ இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. நீங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு உங்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும். என்ன சந்தேகம்? செய்தி வாசிப்பாளர்களுக்கு வந்து எவ்வளவு சம்பளம் இருக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும். கண்டிப்பாக யோசிக்கலாம், பெரிய சேனலில் எவ்வளோ கொடுப்பாங்க, சின்ன சேனலில் எவ்வளோ சம்பளம் இருக்கும், இவங்களாம் நிறைய வாங்குவாங்களா, வந்து லட்சக்கணக்கில் வாங்குவாங்களா, இல்லை ஆயிரக்கணக்கில் வாங்குவாங்களா, அப்படிலாம் யோசிக்கலாம். ஸோ உங்களோட சந்தேகங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வாக தான் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து பதில் சொல்ல போகிறேன். ஸோ நியூஸ் ரீடர்ஸ்லாம் எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க அப்படின்ற தகவலை தான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி டெய்லி லைஃப் தமிழ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. மீடியா சம்மந்தப்பட்ட எல்லா தகவலுமே என்னோடய இந்த சேனலில் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ செய்தி வாசிப்பாளர்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 3 வெரைட்டியாக வந்து சேலரி கொடுப்பாங்க செய்தி வாசிப்பாளர்களுக்கு. இப்போ நீங்கள் நியூஸ் சேனலை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மாதிரி தான், நியூஸ் ரீடராக போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப் எடிட்டிங் கொடுப்பாங்க, ரிப்போர்ட்டிங் கொடுப்பாங்க, நீங்கள் ஒரு புல்லட்டின் நியூஸ் பண்ணணும், உங்களுக்கு வந்து மந்த்லி சேலரியாக கொடுத்துருவாங்க. மினிமம் வந்து 20,000 இல்லாமல் ஃபுல் டைமாக போகிறவங்களுக்கு அவ்வளோ, அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 20,000-18,000 இந்த அளவுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சில சேனலில் கொடுக்குறாங்க 30 வரையும் கூட வந்து ஃப்ரெஷருக்கே ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஃபுல் டைமாக நீங்கள் நியூஸ் ரீடராக போனீங்கன்னா, நியூஸ் மட்டும் கிடையாது, உங்களுக்கு சப் எடிட்டிங் கொடுப்பாங்க, ரிப்போர்ட்டிங் பார்க்கணும், மற்ற எந்த ஒர்க் கொடுத்தாலும் பார்க்கணும், இப்படி போனால் தான் உங்களுக்கு இந்த சேலரி மந்த்லி பேக்கேஜில். இப்போ இதுவே நீங்கள் வந்து ஃப்ரீலான்சராக போனீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னொரு கேட்டகரி என்ன சேனல் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரீலான்சராகவே இருக்கும், மந்த்லி வந்து 20 ஷெடியூல் போட்டுருவாங்க, இல்லை 25 ஷெடியூல்ஸ் அந்த மாதிரி போட்டுருவாங்க, உங்களுக்கு 18,000-20,000 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் வந்து 25 ஷெடியூல் வந்து வாசிச்சு கொடுக்கணும், ஆனால் உங்களுக்கு 20,000 தான் சேலரி, அந்த மாதிரி ஒரு சில சேனலில் கொடுக்குறாங்க. அது வந்து நீங்கள் அந்த 20,000-க்கு நீங்கள் வந்து என்ன பண்ணால் 25 ஷெடியூல் வந்து வாசிச்சு கொடுக்கணும். இதுவும் வந்து ஒரு வித மந்த்லி சேலரி மாதிரி தான், ஆனால் வந்து நீங்கள் நியூஸ் வாசிச்சுட்டு வந்துடலாம். இதுவும் ஒரு வித ஃப்ரீலான்சர் மாதிரி தான். இன்னும் சில சேனலில் நிறைய சேனலில் வந்து வெறும் ஃப்ரீலான்சர் மட்டும்தான் இருக்குது, அதாவது போய் நியூஸ் வாசிச்சுட்டு வந்துடுறது. நீங்கள் அன்றைக்கி நியூஸ் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கு இப்போ ஒரு நாளைக்கு வந்து 500, 1,000, 1,500, 1,250 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சேனலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். சின்ன சேனல்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா 500 தான் ஸ்டார்டிங்கே இருக்குது. இப்போ எந்த சேனல்லையும் அதுக்கு கீழெல்லாம் வந்து ஒரு நியூஸ் ரீடருக்கு கொடுக்கறது இல்லை. ஒரு நாளைக்கு போய் நீங்கள் ஒரு புல்லட்டின் பண்ணுறீங்க, மார்னிங் நியூஸ்னால் மார்னிங் நியூஸ் பண்ணுறீங்க ஹாஃப் அன் அவர் அப்படின்னாலே உங்களுக்கு 500. ஸோ இந்த 500 அப்படின்றது ஒரு மந்த்துக்கா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஒரு மந்த்துக்கு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இப்போ வாரத்தில் 3 போடலாம் ஷெடியூல், இல்லை 4 போடலாம், 5 போடலாம், 6 போடலாம். அது ஒவ்வொரு சேனலில் ஒவ்வொருத்தர் சேனலில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அந்த ஷெடியூல்ஸ் வந்து போடுவாங்க. ஸோ அந்த 500ன்றது அதை பொறுத்து உங்களுக்கு மந்த்லி சேலரியாக கொடுத்துருவாங்க. எத்தனை ஷெடியூல் மந்த்லி வாசிச்சிருக்கீங்க அப்படின்றத பொறுத்து கொடுத்துருவாங்க. எந்த சேனல்லையும் அன்னன்னைக்கு வாசித்ததுக்கு அன்னன்னைக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ வாரம் வாரம் ஷெடியூல் போடுவாங்க, 3 or 4 அப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் அதோட சேலரியை வந்து உங்களுக்கு மந்த்லி வந்து கொடுத்துருவாங்க. இப்படி தான் வந்து போய்கிட்டு இருக்கு. சரி ஓகே, சம்பளம் வந்து எவ்வளோ தான் அப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய சேனலாக இருக்கட்டும் இல்லை சின்ன சேனலாக இருக்கட்டும், ஸ்டார்டிங் 500, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா சேனல்லுமே வந்து மினிமம் வந்து 1,000 வந்து பண்ணியிருக்காங்க ஒரு ஷெடியூலுக்கு. 1,000, கொஞ்சம் பெரிய சேனலில் 1,250, 1,500, இப்போ சன் டிவிலலாம் வந்து 1,250, 1,500, இது வந்து நார்மலாக ஒரு ஃப்ரெஷருக்கே வந்து கொடுக்குறாங்க. ஆனால் ஷெடியூல் வந்து வாரத்தில் 4-3 அந்த மாதிரி வந்து போடுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஆனால் ஃப்ரீலான்சராக போடுவாங்க. இதில் உங்களுக்கு வந்து டேக்ஸ் பிடிக்கிறது அந்த விஷயங்கள்லாம் பிடிச்சிட்டு தான் உங்களுக்கு வந்து சேலரி வந்து கொடுப்பாங்க. இதுதான் வந்து உங்களுக்கு மினிமம் வந்து சேலரிக்கான ஒரு நியூஸ் ரீடருக்கான சேலரிக்கான அமௌண்ட்டே. ஒன்று நீங்கள் ஃபுல் டைமாக போனீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி பேசிஸில் கொடுத்துருவாங்க, இல்லை ஃப்ரீலான்சராக போனீங்கன்னா உங்களுக்கு வாரத்தில் 3 or 4 போட்டு இப்படி கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு நியூஸ் ரீடர் சம்பளத்துக்கான அளவே. மற்றபடி நீங்கள் நினச்சிட்டு இருக்க மாதிரி நியூஸ் ரீடர்னால் வந்து ஜாஸ்தியாக வாங்குவாங்களா, 5,000 வாங்குவாங்களா, 10,000 வாங்குவாங்களா, அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு சேனலில் போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த சேனல் போடும்பொழுது வேணால், நீங்கள் ஒரு சேனலில் 1,000 வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் அடுத்த சேனல் போகும்பொழுது நீங்கள் வந்து எனக்கு 1,100 கொடுங்க, 1,200 கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். மற்றபடி வந்து அதிகமாக யாருக்கும் 5,000, 10,000 நியூஸ் ரீடரை பொறுத்த வரைக்கும் வாங்க மாட்டாங்க, கொடுக்கவும் மாட்டாங்க. சன் டிவிலேயே அதிகபட்சம்
ஒரு ஷெடியூலுக்கு 3000-3500 மேலே, அதாவது நான் சொல்கிறது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப வருஷம் சன் டிவிலேயே இருக்கிறவங்களுக்கே வந்து அவ்வளோதான் கொடுக்குறாங்க. 3000-3500 அதுக்கு மேலே வாங்க மாட்டாங்க. அதுக்கு கீழன்னு பார்த்தீங்கன்னா சன் டிவிலையும் சரி 1500, 1750 இல்லை 1200 இதுதான் வந்து மினிமம் சேலரி. அதுக்கு அதே மாதிரி தான் ஒவ்வொரு சேனல்லையும் வந்து கொஞ்சம் பெரிய சேனல் சின்ன சேனல்ன்றதுக்கு ஏற்ற மாதிரி வெரைட்டிஸ் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து நியூஸ் ரீடர்ஸோட சம்பளம். இதை வந்து யாருமே வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் வந்து ஓப்பனாக வந்து உங்களுக்கு நியூஸ் ரீடர்ஸ்லாம் எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்றத சொல்லிட்டேன். ஆனால் இது எல்லாமே வந்து நல்ல சேலரி தாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துல 8 hours போய் ஒர்க் பண்ணி நீங்கள் வாங்குற 15000 ரூபாவை நீங்கள் ஒரு சேனலில் ஒரு 1/2 hour நியூஸ் வாசிச்சுட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஒர்க் பார்க்கலாம். இதுவே மந்த்லி உங்களுக்கு ஒரு 5-10,000 வந்துடும், 15,000 வந்துடும் இல்லையா? ஸோ செய்தி வாசிப்பாளராக வரதுல வந்து நல்ல பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா இது வந்து நிஜமாகவே ஒரு நல்ல சம்பளம் அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஸோ இந்த வீடியோ வந்து இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு முன்னாடி செய்தி வாசிப்பாளர் பயிற்சி எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் குறிப்பாக நியூஸ் ரீடர் சேலரிலாம் யாருமே வந்து சொல்லியிருக்கவே மாட்டாங்க. நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஓப்பனாக. ஸோ இவ்வளோ நேரம் என்னோடய சேனலை வந்து வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்ஸ். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே, மீடியாவில் வரணும் அப்படின்னு ஆசைப்படுற எல்லாருக்குமே வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.